ஹலோ, உங்களுடைய ஈஸ்வரன் பேசுகிறேன். உங்களுக்காக பல குரலில் பேசி காமிக்க போகிறேன். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் சவுண்டெல்லாம் விட போகிறோம். ஜஸ்ட் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஒரு குருவி சவுண்டு விட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காக்கா சவுண்ட் விட்டா எப்படி இருக்குன்னு பாப்போம். நெக்ஸ்ட், ஆண்மயில் பெண்மயில் ரெண்டு சவுண்ட் விட்டா எப்படி இருக்குன்னு பாப்போங்களா. ஆண்மயில் இதான் ஆண்மயிலோட சவுண்ட், அதுக்கு எஃபெக்ட் கொடுக்குறாங்க. பெண்மயில் நல்ல ஒரு அதிகமான ஒரு சவுண்ட் எஃபெக்டோட நாய் வந்து ஏபிசிடி சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ் ஒரு சில ஆக்டர் வாய்ஸ் பண்ணி காமிக்கிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சரத்குமார் சார் எப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்றகன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவும் சொல்லுவாங்க, ஐட்டம் சொல்லுவாங்க. எவ்வளோ மாதிரி எனக்கு நாலு ஆலோசிச்சு பார்த்து பாய் யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா? என்ன இல்லை, வழி ஒழுங்கு இல்லை, எப்படி சிலையாதோ அது போல் அப்பன் வச்சு கேட்காத. எந்த போனும் வாழ்ந்த உருப்பட சருத்து மில்லடா, நாட்டாப திருப்பு தாண்டா, உப்பு அரிச்சு தோலை உரிச்சிடும். நெக்ஸ்ட்டு மொட்டை ராஜேந்திர சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்பா. எப்போ சூப்போ எப்போ தளபதி மொட்டைப்போ எப்போ இப்படி புரியப்போ. நெக்ஸ்ட்டு குணந்தனி சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்பா. இருங்கடி டேய் சுமாலே, இருங்கடி, ஆறு வயசுல பழங்களுக்கு வரல இடத்து இல்லையா? டேய் எவருமா உத்தலுக்கு இந்த பிரச்சனை நம்பாதமா, தீர்த்து போடுவாங்க மட்டப்பா. நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச வாய்ஸ் தான் தண்டபணி, காதல் பட தண்டபணி அவரோட வாய்ஸ். வாடா முனி, நீ தான் குப்பு தொட்டி தலைவா, வாடா. நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயா ராஜா மாப்பிள்ள அப்பாவை கொண்ட பாவி, ஐயா ராஜா வட்டுங்களா. நெக்ஸ்ட்டு கோவை சரலா மேடம் பண்ணியிருந்தா எப்படி இருப்பாப்போ. ரகசியம் தேன்கிறது நைனா, ராகவா ராகவா. நெக்ஸ்ட்டு தலை அஜித் சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கு பார்ப்போம். டீனா ஃபிலிம்ல இருந்து உடம்புல கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உசுர் இருக்காது அது. நெக்ஸ்ட்டு பாண்டு சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் பார்ப்போம். ஆ சாமே, எனக்கு உமா தந்தா சாமே, ஆ ஆட்டு புழுக்க காணும் சாமே, ஆ. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.